வாங்க ஆரம்பிக்கலாம். वेलकम बैक टू बॉम्बे तमिलची इमें पाती महालक्ष्मी लंच होम अगे साउथ इंडियन स्पेशल इंत तमो इले पोट सापा अदक नॉनवेज परोटा इंकदा इत स्पेन पाती नरूरी वह ट्रे पड़े रोम ना टेस्टा नानूँ अदक वह आरमिकल महालक्ष्मी लंच होम है। ओके, कितना साल हो गए इस ओपन हुए? इस होटल को ओपन हुए 20 इयर्स हुआ। 20 इयर्स, तो बहुत पुराना। चलेगा। इधर क्या स्पेशल है? इधर साउथ इंडियन स्पेशल मिलता है, लाइक चिकन कोतू पराठा, अंडा कोतू पराठा, चिकन बिरयानी, मटन बिरयानी, चिकन सूखा, मटन सूखा, ये सारी चीज़ इसका स्पेशल ही। और क्या सापर, मतलब थाली क्या है? यहाँ पे वेज थाली है, नॉन वेज थाली है, फ्राई सुरमई फ्राई, फिश फ्राई थाली है, वेज थाली यहाँ का स्पेशलिस्ट है। और चाइनीज आइटम में मिलेगा? चाइनीज में यहाँ पे लॉलीपॉप एक नंबर मिलता है। और इधर कबाब में टेस्ट किया था, वो बंजारा कबाब बहुत टेस्टी, अच्छा था। थैंक यू। और कुछ बोले बताओ? बस मैं इतना ही बोलना चाहती हूँ, आप यहाँ पे आओ, विजिट करो, एक बार ट्राई करो। मैं आपको इंश्योर करती हूँ कि कभी भी आप निराश नहीं होंगे, आपको हमेशा अच्छा खाना मिलेगा, सर्विस बेस्ट मिलेगा। बस ओके मैम, थैंक यू। என்ன ஆர்டர் பண்ணிட்டேனா, இது ஒரு சவுத் இந்தியன் ஹோட்டல். இந்த சவுத் இந்தியன் ஹோட்டல்ல என்னென்ன ஸ்பெஷல் அப்படினு கேட்டேன். அவங்க சொன்னது பிரியாணி, பரோட்டா, அப்புறம் சிக்கன் கொத்து பரோட்டா, அப்புறம் அவங்களோட சாப்பாடு ஸ்பெஷல்னாங்க. அதனால இப்போ நம்ம அந்த வீடியோவை தான் பார்க்க போறோம். பிரியாணி, இது மட்டன் பிரியாணி. வாங்க ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிரலாம், எப்படி இருக்குன்னு. நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல பட்டாளமும் நெய் எல்லாம் போட்டுருக்காங்க, டாப்பா இருக்கு. மட்டன் பீஸ் இருக்கு, மட்டன் பீஸ் எத்தனை போட்டுருக்காங்கன்னு தெரியல. நம்ம ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிரலாம், எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா பாஸ்மதி ரைஸ் ஓட லெவல்ல போட்டு பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. இந்த குருமா சால்னா சூப்பரா இருக்கு, நல்ல டேஸ்ட், நல்லா சுட 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 குடுத்துருக்காங்க. இதோட இந்த காம்பினேஷனோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டாப்பா இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி வந்து ஒயிட் கலர்ல இருக்கு, அப்புறம் முட்டை வச்சிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இதுக்கும் வந்து அந்த சால்னாவும் ரைத்தாவும் கொடுத்திருக்காங்க, நம்ம ரைத்தா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணி சொல்றேன். இது நார்மல் பாம்பேல அந்த ரைஸ் போட்டு சிக்கன் மசாலா உள்ள வச்சு அப்புறம் முட்டை வச்சிருக்காங்க. இதுதான் இதோட டிஃப்ரெண்ட். மற்றபடி மட்டன் மாதிரி பிரியாணியில் இருக்கிற மசாலா மாதிரி எதுவும் இல்லை. இது நார்மல் நார்மலாக சாப்பிட்ற குஸ் இந்த என்ன சொல்லுவாங்க,
சிக்கன் பிரியாணி மாதிரி இல்லாமல் நார்மலாக இருக்கு. இது ஒரு டேஸ்ட். ரெண்டு சாப்பாடு சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து மட்டன் சாப்பாடு, ஒன்று வந்து வெஜ்ஜு சாப்பாடு. மட்டனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொரோட்டா, அப்பளம், குழம்பு சிக்கன் குழம்பு, அப்புறம் வந்து ரைஸு. இது வந்து மட்டன் சுக்கா, பாயாசம், மோர், வெங்காயம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ குழம்பு ஊத்தி சொல்றேன் எப்படி இருக்குன்னா. இப்போ சிக்கன் குழம்பு ஊத்தி சிக்கன் குழம்புல இது மீன் குழம்பு நம்ம ஊர் ஸ்டைலில் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி சூப்பராக வச்சுருக்காங்க. மீன் குழம்பு நல்லாயிருக்கு. மட்டன் சுக்கா இந்த கிரேவியை போட்டு மட்டன் கிரேவி போட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மட்டன் சுக்கா சூப்பராக இருக்குது. மட்டன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. பரோட்டா பாருங்கள் என்ன சாஃப்டாக இருக்குது பாருங்கள். லேயர் லேயராக இருக்குது. ரெண்டாவது லைட்டாக பிச்சாலே போதும். இப்போ இந்த மட்டன் கிரேவியோட சாப்பிட்டு சொல்ல போகிறேன் எப்படி இருக்குன்னு. அடுத்து சிக்கன் கிரேவியோட மட்டன் கிரேவி A1 சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ரைஸில் மீன் குழம்பு ஒரு வாட்டி ட்ரை பண்ணிடுறேன். மீன் குழம்பு நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். கொஞ்சம் அப்புறம் மீன் குழம்புக்கு அப்புறம் இருந்தால் டாப்பாக இருக்கும். சவுத் இந்தியன் இந்த திருநெல்வேலி நாகர்கோயிலெல்லாம் மீன் குழம்பு வைப்பாங்களே அதே மாதிரி டேஸ்ட், அதே மாதிரி டேஸ்ட்டு டாப்பாக இருக்குது. புளிப்போட கரெக்டாக சூப்பராக இருக்குது. அதுக்கு மட்டனோட எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரைஸ் மட்டனோட டாப்பாக இருக்குது. இன்னொரு வாய் போயிடலாம். சூப்பராக இருக்கு. அடுத்து நம்ம ஊர் சாம்பார். அப்பா நல்லா கெட்டியாக இருக்குது. கேரட்டு அப்புறம் முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். டாப்பு சாம்பார், சாப்பாடு சாம்பார் தான். ரொம்ப டாப்பாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அப்பளம் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். அப்புறம் ரசம் வச்சுருக்காங்க. ரசத்தையும் டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா பூண்டெல்லாம் தட்டி போட்டு தேங்காயெல்லாம் போட்டு சூப்பரமாக ரசம் வச்சுருக்காங்க. இது அவங்க ஊர் ஸ்டைல் போல் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். கொஞ்சம் புளி கம்மியாக இருக்குது பட் குட். இதுதான் மீன் குழம்பு மட்டன் குழம்பு டாப்பு.
சாப்பாடுக்கு அதே மாதிரி மட்டன் சுக்கா பரோட்டாவோட சாப்பிட்டா டாப் அடுத்தது பொரியல் இது என்ன பொரியல்னா கொத்தவரங்காய் இருக்கு பாத்தீங்களா நீளமா இருக்கும் கொத்தவரங்காய் அதோட கொத்தவரங்காய் அதோட காயோட பொரியல் அதுவும் டேஸ்ட் பண்ணிறேன் சூப்பரா இருக்கு இப்போ சிக்கன் கொத்து பரோட்டா பாருங்க நம்ம ஊர்லயும் இங்க பாம்பேலயும் கிடைக்குது சிக்கன் கொத்து பரோட்டா அதான் இப்போ டேஸ்ட் பண்ண போறேன் எப்படி இருக்குன்னு சொல்றேன் நல்ல சிக்கன் பாருங்களா நல்ல சூப்பரா போட்டுருக்காங்க நிறைய போட்டுருக்காங்க பரோட்டாவோட சேர்த்து சொல்றேன் நல்ல டேஸ்டா இருக்கு நீங்களும் பக்கத்துல இருந்தா கண்டிப்பா இது வந்து மஸ்ட் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கு நல்ல சுட சுட சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கு சாட்டர்டே சண்டே பயங்கர கூட்டமா இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க மத்த நாள்லயும் சரி நார்மல் டேஸ்லயும் பாருங்க சாட்டர்டே சண்டேயும் நல்ல ரஷ்ஷான ஏரியா தமிழ்நாடு ஃபுட் இங்க தான் கிடைக்குது நியூ பாம்பேல அது பிரியாணி சிக்கன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க குழம்பு கலக்கி வந்துருச்சு இது எப்படி இருக்குன்னு சொல்றேன் இப்படி சுடு 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 இருக்கு பெப்பர்லாம் போட்டு தூக்கலாம் குழம்புலாம் ஊத்தி டாப்பா இருக்கு கலக்கிட்டுருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்றேன் சத்தியமா சொல்றேன் சில ஹோட்டல்லாம் போனோம்னா பாலெல்லாம் திக்கா ஊற்றாமல் தண்ணியாக ஊற்றி கொடுப்பாங்க இங்கே பாம்பேயில் ஜவ்வரிசி சேமியா போட்ட பாயாசம் அவ்வளோ திக்காக இருக்குது குடிக்கும் போது இன்னும் குடிக்கலாமா இன்னும் குடிக்கலாமா இருக்குது எப்படி மோர் இருக்குது பார்த்தீங்களா திக்கு திக்கு கன்சன்ஸ் இல்லை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க கொத்தமல்லி கருவேப்பிலை மசாலா உப்பு டாப்பாக இருக்குது மோர் இதை குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் எல்லாமே டைஜஷன் ஆயிடும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் மோர் என்னடா அது நம்ம அப்படியே சவுத்துலேருந்து போய் சைனீஸ் போயாச்சு இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன் ஸ்பூன் இல்லை பரவாயில்ல கையில் வச்சுக்கிறேன் ஓப்பா நல்ல சூடாக இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஆயில் கொஞ்சம் அதிகம் பட் டேஸ்ட் சூப்பராக இருக்குது எக் நூடுல்ஸ் தான் சிக்கன் இல்லை எக் நூடுல்ஸ் தான் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க ஓகே ஹோட்டல் மகாலட்சுமி லஞ்சு ஆரஞ்சு இது வந்து 20 வருஷம் ஆச்சு 20 வருஷம் ஆச்சு இங்கே வந்து எப்படின்னாக்கி ஃபஸ்ட்டு இட்லி தோசை மசாலா தோசை மைசூர் மசாலா உளுந்தோட பருப்போடை இந்த மாதிரி நம்மள்ட்ட ஸ்பெஷலாக கிடைக்கும் பொங்கல் உப்புமா அந்த மாதிரிலாம் ஸ்பெஷலாக கிடைக்கும் அது தவிர நான்வெஜ்ல வந்து எப்படின்னாக்கி கொத்து பரோட்டா சிக்கன் தாலி மட்டன் தாலி சிக்கன் சுக்கா தாலி மட்டன் சுக்கா தாலி இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஐட்டம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து நிறைய ஐட்டம் ஆட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு வந்து எல்லா ஐட்டம் கிடைக்கிற மாதிரி அதாவது தந்தூரியிலேருந்து எல்லாமே டோட்டல் எல்லாமே கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்கோம் ஏன்னா ஃபஸ்ட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க இதுதான் இருக்கா வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இன்னும் நிறைய அட்வான்ஸ் தான் இன்னும் நிறைய ஐட்டமே பண்ணியிருக்கோம் ஷீக்கில் இருக்குது அப்புறம் சுருமை இருக்குது பாப்லேட் இருக்குது அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸாக இருக்குது ப்ரௌன்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது எது கேட்டாலும் வந்து இல்லாமல் சொல்லுங்க அந்தளவுக்கு வச்சுருக்கோம் எல்லாம் எல்லாம் டோட்டல் வரும் தமிழில் வர தமிழ்காரங்க நிறைய வருவாங்க மலையாளத்துக்காரங்க நிறைய வருவாங்க தெலுங்குக்காரங்க வருவாங்க அப்புறம் மட்டும் டோட்டல் எல்லாருமே நிறைய வருவாங்க காமனாக அப்போ வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கில் தமிழ்காரங்க தான் வருவாங்க இப்போ வந்து எல்லாருமே வரச்சாங்க முன்னாடி ஃபஸ்ட்டு சேம் இது தான் சேம் இதுனா இட்லி தோசை நம்ம பரோட்டா சிக்கன் கொத்து பரோட்டா அந்த மாதிரி இந்த ஐட்டம் இருந்தது ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக வந்து எல்லா ஐட்டம் போட்டு தான் பண்ணிக்கிறோம் நிறைய கஸ்டமர் எதிர்பார்க்காங்க தமிழ்காரங்களே வந்து எதிர்பார்க்காங்க இன்னும் வேற வேற ஃப்ளவர்ஸுக்கு அப்படின்னு கேட்க நம்ம கடையில் அது வந்து பரோட்டா வந்து எப்போவுமே நிறையா போகும்